Sridhar avargalin the trick art photography, that is tandra kalai. இந்த தருணத்துக்கு ரொம்ப மகிழ்ச்சி. என் சீதர் நெடுங்கார் என் நண்பர், அவருடைய ஒவ்வொரு பயணத்தையும் எனக்கு கூப்பிட்டுருக்காரு. இந்த பயணத்தில் எனக்கு கூப்பிட்றது ரொம்ப சந்தோஷம். காரணம் இது புது அனுபவமாக இருக்குது, ஆனால் கொஞ்சம் பெரிய இடமா இருந்திருக்கணும்னு தோணுது எனக்கு. காரணம் வந்து இந்த ட்ரிக்காட்டில் பர்ஸ்பெக்டிவ் ரொம்ப முக்கியம், அந்த பர்ஸ்பெக்டிவ். ஆனால் கூட சில இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது, திருவள்ளுவர் அந்த செல்ஃபி எடுக்கிறது அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு எப்பவுமே தன்னுடைய முயற்சியால் அடுத்த ஒரு தன்னையே வெளிப்படுத்த முயற்சிக்கிறார் ஸ்ரீதர். அவருக்கு வாழ்த்துக்கள், நன்றி. நான் ஸ்ரீதரோட வைஃப். ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் ட்ரிக் ஆர்ட் மியூசியம் பண்ணியிருக்கோம், அதுவும் சென்னையில் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஈசிஆரில் இருக்கு, ரெண்டாவது எக்ஸ்பிரஸ் அவென்யூவில், மூணாவது சென்னை புக் ஃபேரில் பண்ணியிருக்கோம். குழந்தைங்க இங்கே வந்தால் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அண்ட் லெஜெண்ட்ஸை நிறைய பேர் இது வரைக்கும் நம்ம பார்க்கல, பாரதியார், திருவள்ளுவர், காந்தி, தெரசா, ஷேக்வாரா, ரொம்ப பெருமையான விஷயம் படிச்சுட்ருக்கோம். ஆனால் யாரையும் நேரில் சந்திக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. அவங்க யாரும் இப்போ இல்லைன்னாலும் இங்கே வந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட பேசுகிற மாதிரியோ ஆசீர்வாதம் வாங்குற மாதிரியோ ஒரு நல்ல விஷயம் நடக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப இன்ட்ராக்டிவான விஷயம். ப்ளீஸ் டூ கம் ஹியர் அண்ட் என்ஜாய். இது மூணாவது ட்ரிக் ஆர்ட் மியூசியம், மூணாவது ட்ரிக் ஆர்ட் மியூசியம் சென்னையில் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து 39வது புத்தக கண்காட்சி. இந்த புத்தக கண்காட்சியில் இந்த ஓவியம் ட்ரிக் ஆர்ட்ல கிடைக்கிற அனுபவம் உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டானது. என்னென்னா, நீங்கள் ஷேக்ஸ்பியரோட, ஸோ காந்தியோட, பாரதியார் கூட, ஷேக்வாரா கூட, ஸோ அவங்க கூடலாம் நீங்கள் திருவள்ளுவர் கூடலாம் சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கலாம், அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு அனுபவம். அது தவிர நிறைய புது விஷயங்கள் இங்கே கொண்டு வந்திருக்கேன். ஏற்கனவே ரெண்டு ட்ரிக் ஆர்ட் மியூசியமில் பண்ணாத நிறைய விஷயங்களை இங்கே கொண்டு வந்திருக்கேன். ஸோ எல்லோரும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள், ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்யூ. இது அடுத்து மும்பையிலையும் ஹைதராபாத்லேயும் கல்கட்டாலையும் ஃபைனலைஸ் ஆகிருக்கு. மினிமம் இந்த இயர் முடிகிறதுக்குள்ளே மினிமம் 15 இடத்துல இந்த ட்ரிக் ஆர்ட் மியூசியம் இருக்கும் இந்தியாவில். இங்கே 13 நாளைக்கு இருக்குண்ணா, இந்த 1ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் இந்த நிகழ்ச்சி இங்கே நடைபெறும். ஹாய், என் பேர் ரோஹித். நான் இங்கே எக்ஸிபிஷனுக்கு வந்திருக்கேன். இங்கே நல்ல சூப்பர் பெயிண்டிங்ஸாக இருக்குது, ஃபேமிலியோடு வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. திருவள்ளுவர், பாரதியார், அப்துல் கலாம் எல்லாருமே இருக்காங்க. இது ஒரு 3D இது மாதிரி. ஃபஸ்ட்டு வந்து ஈசிஆரில் இருந்தது, செகண்ட் வந்து விஜிபி, அண்ட் தேர்டு வந்து இங்கே பீச் பக்கத்தில் வச்சுருக்காங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்குது பிக் புக் ஃபேர், அண்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ். ஆக்ஷன் சொன்னோடனே நான் ராமனுக்கு ராதா 20 வருஷம் கம்மி, சீதைக்கு கிருஷ்ணன் 15 வருஷம் கம்மி அப்படின்னா டைரக்டர் அப்படியே பார்த்தார், இவனை நல்லா ஒரே டேக்கில் அடிச்சிருவானேன்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணால் ஆளவே மாத்துறான் ஐயா அப்படின்னா. நான் நிறையா படத்தில் வில்லனெல்லாம் அடிச்சிருக்கேன், ஆனால் எனக்கு வில்லன் சிங்கப்பிள்ளைங்கல தான் எனக்கு ரொம்ப அவமானமாக. மறுநாள் பார்த்தேன், அந்த கத்திரிக்காய் கடித்த மாதிரியே அந்த எலி செத்து கிடந்துச்சு. பைக்கு கவருக்குள்ளே எலியை கடித்த, கத்திரிக்காயை கடித்த எலி இருக்கிறத மறந்துட்டேன். திருப்பி காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறேன், ரெண்டு நாய் என் பைக்கு பக்கத்துலேயே படுத்து கிடக்கு. என்னடா இது, எப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டில் விட்டுட்டு அந்த வீட்டுக்கு போயிட்டேன். வெளியே வந்து பார்க்குறேன், 4 பைக் இருக்குது, என் பைக்கில் மட்டும் ஒரு 15 காக்கா உட்காந்துருக்கு. இந்த ஜுராசிக் பார்க்லாம் அப்படியே சுரண்டி பார்ப்பாங்க பாருங்கள், அப்படி எலும்பெல்லாம் அது மாதிரி வேறு ஒரு வடிவத்தில் இருந்துச்சு. ஊச்சி